மார்னிங் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், இதை நாங்கள் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மொடல் பேப்பர் ஒபி சிஸ்டம், இது கடந்த காலங்களில் எங்கட ஜூம் கிளாஸில் மற்றது நேரடியான கிளாஸில் படிப்பிச்ச பேப்பர் அது. இது என்னைய உத்தியோகத்தர்களும் பார்க்கக்கூடிய வகையில் நாங்கள் இதில் விடைகளை பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த கிளாஸில் கூடுதலாக ஜூம் கிளாஸ் தான் ஆஃபீஸர் மாதிரி ஜாயின் பண்ணுறாங்க. நீங்கள் இதில் ஜாயின் பண்ண வேணும்னு சொன்னால் இந்த ஃபோன் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள், நாங்கள் டைம் டேபிளை தருவோம், அதிலிருந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். என்னடா எக்ஸாம் வந்து நாட்கள் வந்து மிக நெருங்கி கொண்டிருக்குது, அதுலேயும் கூடுதலாக இந்த ஏஆருக்குரிய ஒவ்வி சிஸ்டத்துக்குரிய மொடல் பேப்பர்கள் உத்தியோகத்தர்களுக்கு எடுக்கக்கூடிய மிக சிரமமான ஒரு நிலையில் இருக்குது. கூடுதலான உத்தியோகத்தர்களுக்கு தெரியாது எங்கே கிளாஸ் நடக்குது, இங்கே படிக்கலாமன்றது. மற்றது ஒரு சில உத்தியோகத்தர்களுக்கு இந்த சிலவசம் கூட தெரியாத நிலையில் இந்த உத்தியோகத்தர்கள் கூடுதலான வேலை பளுவில் ஓடித்திருக்கிறாங்க. எனினும் ஊடகங்கள் மூலமாக, அதாவது யூடியூப் அப்படியான ஊடகங்கள் மூலமாக இந்த பேப்பர்களை கொஞ்சம் பார்த்து கொள்ளட்டும்ன்றதுக்காக நாங்கள் இதில் விடைகளை போட்டு விடுறோம். இது மட்டுமில்லை, தொடர்ந்து இந்த சேனலோட ஜாயின் பண்ணி தெரியுங்க, தொடர்ச்சியாக பேப்பர்கள் நோட்ஸுகள் இதில் போடுறதுக்கான ஒழுங்குகள் நடைபெற்று கொண்டிருக்கு. கடந்த ஒரு மாதமாக இந்த பேப்பர்களை பார்க்கலாம் அப்படின்ட்டு. காரணம் என்னன்னு சொன்னால், கிளாஸ் வந்து மிக இடைவெளி இல்லாமல், டைம் இடைவெளி இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறதால இந்த யூடியூப்பில் வீடியோ போடலாத நிலை ஒன்று வந்திருந்தது எங்களுக்கு. ஆனால் இனி வரும் நாட்களில் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த பேப்பர்களை போடுவோம் விடைகளோட. பாருங்கள், இந்த பேப்பரில் முதலாவது எஸ்பாட்டில் இருக்கிற கேள்விகள், இதில் 10 கேள்விகள் இந்த பேப்பரில் இருக்குது. 10 கேள்விகள் வெஸ்பாட்டில் இருக்குது. அடுத்தது செகண்ட் பார்ட் வந்து 4 கேள்விகள் இருக்குது. சாதாரணமாக நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு உங்களோட மைண்டை கொஞ்சம் ரெடி பண்ணுறதுக்காக பொருத்தமான கேள்விகள் இதுக்கு செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த வகையில் பாருங்க, முதலாவது அலுவலகம் என்றால் என்ன? அலுவலகம் என்றால் என்ன என்பது தொடர்பாக பல்வேறு வரைவிலக்கணங்கள் இருந்த போதிலும், பெனி ஹக்கெட் எடுத்துரைத்துள்ள கருத்தே மிகவும் பிரசித்தி பெற்றதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுமான கருத்தாகும். இதற்கேற்ப அலுவலகம் என்பது எத்தகைய இடத்தை கருதுகிறது? அலுவலகம் சம்பந்தமாக இந்த கருத்து தெரிவிச்சிருக்கிற அறிஞர்கள் எண்ணிக்கை அதிகமானது. ஆனால் நாங்கள் எல்லார கருத்தையும் எங்களுக்கு மைண்டில் வச்சு கொள்ள இயலாது. கூடுதலாக கிட்டத்தட்ட அந்த கருத்துக்கள் சொன்ன எல்லார விடயங்களையும் நாங்கள் பாடமாக்கிட்டு போகணும்னு சொன்னால் எக்ஸாமில் குழம்பிடும். யார் யார் என்ன கருத்து சொன்னாங்கன்றதே சில டைமில் குழம்பிடும். அதுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டியோம்னா, அந்த சர்வதேசத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மற்றும் அலுவலகங்களில்
கடைபிடிக்கப்படுற விதிமுறைகளுக்கு அமைய யாரு சொன்ன கருத்து ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னு சொன்னா இந்த பெனி ஹேக்கெட் சொன்ன கருத்து. இதை வந்து நாங்கள் கடந்த கால வினா பத்திரங்களில் கூடுதலாக பார்த்துருக்கோம். அந்த வகையில் இந்த இப்பாப்பம் அவர் சொன்ன கருத்து அலுவலக ரீதியாக எப்படியான இடம் அலுவலகமாக தேர்ந்தெடுக்கப்படுது பாருங்க. நிறுவனத்தின் இலக்கை அடைவதற்காக தகவல்களை திரட்டி சேகரித்து பாதுகாத்து தேவையான போது வெளியிடப்படும் இடமே அலுவலகம் எனப்படும். இதுதான் அவர் சொன்னது. தகவல்களை திரட்டி சேகரித்து பாதுகாத்து தேவையான போது வெளியிடப்படும் இடம். சாதாரணமா ஒரு ரெண்டு வரிக்குள்ள எழுதக்கூடிய விடைகள். அடுத்தது பாருங்க, ரெண்டாவது அலுவலகத்தில் பயன்படுத்தப்படும் படிவங்களை வெவ்வேறு விதமாக பாகுபடுத்தலாம். பயன்படுத்தப்படும் பிரதிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப படிவங்கள் இரு பகுதிகளாக பாகுபடுத்தலாம். அவை எவை? படிவங்கள் வந்து நீங்க பார்த்தீங்களா தெரியும், ஓவிசிகளில் ஒன்று ஒரிஜினல் கோப்பி, அடுத்தது காபன் கோப்பி. மிக முக்கியமான படிவங்கள் அனைத்தும் காபன் கோப்பியோட எழுத வேண்டிய படிவங்களாக தான் இருக்கும். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்களா, காசு வேண்டிட்டு கொடுக்குற ரிசிட் எண்கள் 172, அடுத்தது ரயில்வே வரன், இதெல்லாம் காவன் வச்சு எழுதி எங்களுக்கு ஒரிஜினல் தந்துட்டு கொப்பி அந்த புக்கோடு இருக்க வேண்டியது. இந்த மாதிரி படிவங்களுக்கு நாங்கள் என்ன என்ன சொல்றது, என்ன பேரு? முதலாவது மூலப்பிரதி, அது தெரியும் எங்களுக்கு, அது மூலப்பிரதி. இரண்டாவது நீங்கள் நினைப்பீங்க காபன் பிரதி என்று, அப்படி இல்லை, இணைப்பிரதி. நம்ம அந்த வகைகள் இரண்டும் என்னென்று சொன்னால், முதலாவது மூலப்பிரதி, இரண்டாவது இணைப்பிரதி. அடுத்தது மூன்றாவது வினாவை பாருங்க, முடிவுற்ற கோப்புகள் என்றால் என்ன? அதாவது க்ளோஸ்டட் ஃபைல். இந்த க்ளோஸ்டட் ஃபைல் என்னா, சப்ஜெக்ட் ஃபைலில் மூணு விதமாக அந்த ஃபைல்ஸ் பிரிக்கப்படுது. ஒன்று, நடவடிக்கையை எதிர்பார்க்கும் கோவை. இரண்டாவது, நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் கோவை. மூன்றாவது, முடிவுற்ற கோவை. இந்த மாதிரி மூன்று விதமான கோப்புகள் இந்த சப்ஜெக்ட் ஃபைலில் அடங்கியிருக்கு. அதில் முதலாவது நடவடிக்கையை எதிர்பார்க்கும் கோப்புகள் என்று சொன்னால், கூடுதலாக பெண்டிங் ஃபைல், ஒவ்வொரு உத்தியோகத்தர்கிட்டையும் இருக்கிற பெண்டிங் ஃபைல். அதில் வந்து அதுக்குள்ள கிடைக்கிற கடிதங்கள் எல்லாம் அதுக்குள்ள நாங்கள் போட்டு வச்சிருப்போம். ஏன்னா அந்த கடிதங்கள் அவ்வளவும் நடவடிக்கையை எதிர்பார்த்துட்டு இருக்கிற கடிதங்கள், அதனால அது நடவடிக்கையை எதிர்பார்க்கும் கோப்புகள் என்ற கட்டகரிக்குள்ள அது வருது. அடுத்தது நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் கோப்புகள், அதாவது நாங்கள் சாதாரணமாக வேலை செய்கிற சப்ஜெக்ட் ஃபைல்ஸ். இந்த சப்ஜெக்ட் ஃபைல்ஸுகள் அந்தந்த சப்ஜெக்டுகள் முடிஞ்சதுக்கு பிறகு முடிவுற்ற கோப்புகளுக்கு அது வந்து சேரும். இந்த மாதிரி முடிவுற்ற கோப்புகளுக்கு வந்த ஃபைல்கள் எல்லாம் ஒன்று அழிக்கிற நிலை கிடைக்கும், அல்லது பதிவேட்டு அறைக்கு அனுப்பக்கூடிய ஃபைல்களாக இருக்கும். இதை நாங்கள் வரைவிலக்கணத்தில் சொல்ல வேணும் என்று சொன்னால்,
முடிவுற்ற கோப்புகள் என்றால் என்ன என்றதுக்குரிய வரைவிலக்கணம் நாங்கள் சொல்ல வேணும் என்று சொன்னால், கோவையின் விடயம் முடிவுறுத்தப்பட்டு அளிக்கப்படவோ அல்லது பதிவேட்டரைக்கு அனுப்பப்படவோ தயார் நிலையில் உள்ள கோவைகள் முடிவுற்ற கோவைகள் எனப்படும். கோவையின் விடயம் முடிவுறுத்தப்பட்டு அளிக்கப்படவோ அல்லது பதிவேட்டரைக்கு அனுப்பப்படவோ தயார் நிலையில் உள்ள கோவைகள் முடிவுற்ற கோவைகள் எனப்படும். இதுதான் முடிவுற்ற கோவைகள். அடுத்தது பாருங்க, விபத்து லீவுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய பொது மாதிரி படிவம். இது இலக்கம் வந்து பொது 5, படிவம் பொது 5 அல்லது பொது படிவம் 5. இந்த மாதிரி உங்களுக்கு உள்ளூரில் கழிக்கிறதுக்காக எடுக்கிற விடுமுறைகளுக்கு பொது 125, வெளிநாட்டில் கழிக்கிற விடுமுறைகளுக்கு எடுக்கிறது பொது 126. அது மாதிரி விபத்து லீவுக்கும் பொது 5. அடுத்தது விடய கோவை பதிவேடு என்றால் என்ன, அதாவது கேஸ் ரெஜிஸ்டர். சப்ஜெக்ட் செய்கிற ஒவ்வொரு உத்தியோகத்தரும் வைத்திருக்க வேண்டிய ஒரு ரெஜிஸ்டர், தங்களுக்கிட்ட இருக்கிற ஃபைல்ஸுகளை ஒழுங்காக பதிவு செய்து பண்ணப்படும் ஒரு பதிவேடு. இதுக்கு நாங்கள் வரைவிலக்கணம் சொல்ல வேணும் என்று சொன்னால், ஒரு அலுவலரினால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் கோவைகளின் விவரம், இலக்கம், ஆரம்பிக்கும் திகதி தொடர்பான மேலும் பல விடயங்களை திகதி ஒழுங்கில் பதிவு செய்து பாதுகாக்கும் ஒரு பதிவேடு. என்னென்று சொன்னால், அதில் சீரியல் நம்பரையும் அந்த ஃபைல்ற நேம் சப்ஜெக்ட் நேம் இருக்கும், ஃபைல்ற நம்பர் இருக்கும், மற்றது அது ஸ்டார்ட் பண்ணுற டேட் இருக்கும். இதுகளையெல்லாம் சேர்த்து ஒரு ரெஜிஸ்டரில் நாங்கள் பதிஞ்சு வச்சுக்கொள்றதான் இந்த விடயக்கோவை பதிவேடு பதிவு பண்ணுறது. இது மிக அவதாரமான பதிவேடு. இது உத்தியோகத்தர் அலுவலகத்தை விட்டு வெளியேற டைமில், அதாவது இடமாற்றத்திலோ அல்லது வேற ஏதாவது காரணத்துக்காகவோ அலுவலகத்தை விட்டு செல்லும் வேறு இடங்களுக்கு போகிற டைமில், இதை புதிய உத்தியோகத்தர்கள்கிட்டயோ அல்லது திணைக்கள தலைவர்கிட்டயோ கொடுக்க வேண்டிய ஒரு படிவம் பதிவேடு. அடுத்தது ஒழுங்கமைப்பு அட்டவணை மூலமாக அலுவலகம் ஒன்றில் தெளிவாக்கப்படும் விடயங்களில் ஒன்று. ஒழுங்கமைப்பு அட்டவணை, இது நீங்கள் பார்த்தீங்களா தெரியும், ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும் நீங்கள் போகிற டைமில் என்ட்ரன்ஸில் போட்டிருப்பாங்க. அந்த ஆஃபீஸ் வந்து திணைக்கள தலைவர் பதவியோட அதுக்கு கீழே அவருக்கு கீழே வேலை செய்கிற பதவிகள் அடங்கிய ஒரு வரைபடமாக அங்கே காட்டப்பட்டிருக்கும். இல்லை வேலை செய்கிறார்கள்ற பதவிகளை உள்ளடக்கின மாதிரி, யார் யார் யாருக்கு கீழே வேலை செய்கிறாங்க, யார் யாரார் மேற்பார்வை செய்கிற மாதிரி அங்கே ஒழுங்கமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த விடயங்களை ஒரு அட்டவணை மூலமாக அலுவலகத்திற்கு சமூகம் அளிக்கும் சேவை நாடிகள் அறிந்து கொள்ளும் வகையில் அது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். இதில் சாதாரணமாக நாங்கள் அதை பார்த்து அறியக்கூடிய விடயங்கள் மேற்பார்வை கட்டமைப்பு, அதிகார ஒழுங்கமைப்பு, பதவிகளின் படிநிலை, இந்த மாதிரி விடயங்கள் அதில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கும். இதில் ஏதாவது ஒரு விடயத்தை நீங்கள் எழுதி கொள்ளலாம். அடுத்தது பாருங்க, 7வது வினா,
அலுவலக முறைமை அலுவலகத்தில் தக்கவாறு பேணப்பட்டால் மாத்திரமே பயனுறுதி வாய்ந்ததாக இருக்கும். அவ்வாறு அலுவலக முறைமை தக்கவாறு பேணப்படும் உத்திகள் எவை? என்னென்று சொன்னால், ஒரு அலுவலகத்தில் ஒரு நாளில் சிறந்த மக்கள் சேவை வழங்கப்படுது என்று சொன்னால், உதாரணத்துக்கு என்னடா ஒரு பொதுமகன் போகிறார் என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட ஒரு நிமிடங்களுக்குள்ள, அதாவது 5 நிமிடம் 10 நிமிடங்களுக்குள்ள தன்ட சேவையை பெற்று கொண்டு வாராரு. அவர் அதே மாதிரி தொடர்ச்சியா அந்த அலுவலகத்துக்கு போற சேவை நாடிகள் தங்களோட சேவைகளை மிக விரைவாக பெற்றுக்கொண்டு போறதுக்குரிய ஒழுங்குகள் என்ன செய்யலாம்? தொடர்ச்சியா இருக்கணும். ஏன்னா ஒரு நாளை ஒரு ஏதாவது ஒரு சேவையை வழங்கினவங்க, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள வழங்கினவங்க அடுத்த நாளைக்கு ஒரு மணித்தியாலம் 2 மணித்தியாலம் போகிற மாதிரி மாறக்கூடாது, மாறாமல் இருக்கணும். அதுக்குரிய அங்கே பேணக்கூடிய விடயங்கள் ஒன்று பாருங்க, நிலையியற் கட்டளைகளை பேணல் என்றால் அலுவலகத்துக்குரிய நிலையியற் கட்டளைகள், இதுகள் முறையாக பேணப்பட வேண்டும். அடுத்தது ஊழியர்களுக்கான ஊக்குவிப்புகள் வழங்கப்பட வேண்டும். அடுத்தது தொடர்ச்சியான பரிசீலனை செய்யப்பட வேண்டும். இந்த மாதிரி சாதாரணமாக இந்த 3 விடயங்கள் இருந்தால் அந்த அலுவலகம் தொடர்ச்சியாக ஒரு சிறந்த அலுவலக முறைமை பேணப்படும் அலுவலகமாக கருதப்படும். இப்போ பாருங்க, 8வது வினாவை கடிதங்களை கோப்பிடுவதன் நோக்கம் ஏன் நாங்கள் கடிதங்களை ஃபைல் பண்ண வேணும்? கடிதங்களுக்கு பாதுகாப்பு, அடுத்தது விரைவாக பெற்றுக்கொள்ளல், அடுத்தது வரலாறு அறிந்து கொள்றதுக்காக. இதில் நாங்கள் வரைவிலக்கணமாக நாங்கள் இதை எழுத வேணும்னு சொன்னால், கடிதங்களின் பாதுகாப்புக்காகவும் தகவல்களை விரைவாக பெற்றுக்கொள்வதற்காகவும் விடய வரலாற்றினை இலகுவாக அறிந்து கொள்வதற்காகவும் இந்த கடிதங்கள் கோப்பிடப்படுகிறது. என்னடா ஃபைல் இருந்தால் தான் நாங்கள் அதை பாதுகாக்கலாம், அந்த கடிதத்தை இல்லாட்டி எங்கே கிடக்கண்டி எங்களுக்கு தெரியாது. மற்றது ஃபைல் போட்டு அதில் சப்ஜெக்ட் கொண்டு நாங்கள் எழுதி வச்சா தான் அந்த சப்ஜெக்டை மிக விரைவாக எடுத்துக்கொள்ளலாம். அதை மற்றது அந்த அது சம்பந்தமான கடிதங்கள் எல்லாம் ஒரே ஃபைலில் கட்டுப்படுறதால அந்த வரலாற்றை நாங்கள் அடுத்து பார்த்துக்கொள்ளலாம் மிக இலகுவாக. ஒரு சப்ஜெக்ட் அந்த சம்பந்தமான வரலாறு ஒரு ஃபைலில் உள்ளடக்கப்படும், எல்லா ஃபைலையும் பார்க்க தேவையில்லை. அடுத்த பாருங்க, ஒரு படிவத்தை தயாரிக்கையில் அதில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்களை குறிப்பிடுக. படிவங்கள் வந்து எங்களோட அலுவலகங்களில் திணைக்களங்களால நிலையாக அச்சடிக்கப்பட்ட படிவங்கள் இருக்கு, அதாவது அரசு திரைசேரியால் அச்சடிக்கப்பட்டு வழங்குகிற படிவங்கள். அதை விட திணைக்களம் வந்து, அதாவது ஒரு அலுவலகம் வந்து சந்தர்ப்ப தேவைகளுக்காக உருவாக்கி கொள்கிற படிவங்கள் இருக்கு. என்னென்று சொன்னால், அரசாங்கத்தால் அச்சிடப்பட்டு வெளியிட்ட படிவங்கள் எல்லாம் அது நிலையாக சகல திணைக்களங்களையும் பாவிக்கப்படுறது, அதுக்கெல்லாம் ஒவ்வொரு இலக்கத்தோட அது பாவனையில் இருக்குது. திணைக்களங்களால் தயாரிக்கப்படுற படிவங்களும் அந்தந்த சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த படிவங்கள் தயாரிக்கப்படுது.
எல்லா தயாரிப்பும் ஒன்றுதான். காரணம் என்னன்னு சொன்னா, வித்தியாசமா வார்த்தைக்குரிய காரணம் என்னன்னு சொன்னா, அச்சிட்ட படிவங்கள், அரசாங்கத்தால் அச்சிட்ட படிவங்கள் மாறாது. மாறாத என்ன, அதுல மாற்றங்கள் இலகுவில செய்ய இயலாது. ஒவ்வொரு படிவமும் வந்து ஒரு கொன்றளவுகள் இருக்கும். ஆனால் அலுவலகங்களில் தயாரிக்கப்படுற படிவம் வந்து மாறும். என்னண்டின்னா, அந்த அந்த சூழ்நிலையில் அந்த சூழ்நிலையில் என்னென்ன தகவல் தேவையோ அதை மட்டும்தான் நாங்கள் எடுக்கோம். பிறகு அந்த தேவை முடிஞ்சதுக்கு பிறகு வேற எது ஏதாவது தேவைகள் வரக்குள்ள புதுசாக நாங்கள் படிவங்களை கிரியேட் பண்ணுறோம். இந்த புதுசாக நாங்கள் அந்த படிவங்களை கிரியேட் பண்ணியிருக்க என்னென்ன விடயங்களை நாங்கள் உள்ளடக்கணும், என்னடா படிவங்கள்ண்டா எல்லாரும் யோசிக்கிற, இந்த ஆஃபீஸுக்குரிய கொம்பனாக இருக்கிற படிவம் தானே, அது அப்படி நாங்கள் கிரியேட் பண்ணுற நம்ம தான் யோசிக்கிறோம் அப்படி இல்லை. உதாரணமாக ஒரு அனர்த்தம் ஒன்று நடந்துருமென்று சொன்னால், அந்த நடந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேணும் என்ற ஒரு கட்டம் ஒன்று வருது. அதில் மக்கள்கிற தகவலங்களுக்கு தேவைப்படுது, அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிற தகவலங்களுக்கு தேவைப்படுது. தேவைப்படுதுன்னா மக்கள்கிட்ட சொல்லிடாது, நீங்கள் கடிதத்தை அழிச்சு வாங்கன்னு சொல்லி என்னடா அதை சமரி பண்ணையும் இல்லாது, அதை வாய்ச்சிட்டு இல்லாது. அதுக்காக நாங்கள் என்ன செய்கிறேன்னா, ஒரு படிவத்தை தயாரித்து மக்கள்கிட்ட இஷ்யூ பண்ணுறது, நீங்கள் அதில் உங்களோட தகவல்களை ஃபில் பண்ணி தாங்கன்னு சொல்லி. அப்படி தயாரிக்கிற படிவங்கள் தான் நாங்கள் இப்போ படிக்க போகிறோம். இதில் பாருங்க, அந்த படிவத்தில் தயாரிக்க நாங்கள் முதலாவதாக சேர்க்க வேண்டியது இலக்கம். படிவத்தில் மூலையில் மேல் மூலையில் இலக்கம் போட வேணும் ஒவ்வொரு படிவத்துக்கும். அதாவது அந்த சப்ஜெக்டோட சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு இலக்கம். அடுத்தது பொருத்தமான தலைப்பு கொடுக்கணும். என்னென்ன நோக்கத்துக்காக நாங்கள் அந்த படிவம் தயாரிக்கமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தலைப்பு கொடுக்கணும். மூன்றாவது உள்ளடக்கம். உள்ளடக்கத்தில் வந்து கூடுதலாக சுருக்கமான கேள்விகள், அதை ஃபில் பண்ணுறதுக்கு முதல் அவங்க வந்து பாசிக்கக்கூடிய அறிவுறுத்தல்கள். உதாரணமாக முதலெழுத்துக்களுடன் பேர் என்று கேட்டால் அந்த பேர் அவங்க எப்படி எழுத வேணும் என்றத பிரேக்கெட்டுக்குள்ளே போட்டு காட்ட வேணும். தேசிய அடையாள அட்டை இலக்கம் என்று கேட்டால் அதில் பிரேக்கெட்டுக்குள்ளே போடணும், பிறதி இணைக்கப்படல் வேண்டும் என்று போடணும். பாதிப்பின் விவரம், ஏதாவது அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட அதுக்குரிய விவரம் என்று கேட்டானுங்கன்னா நாங்கள் சான்றுகள் இணைக்கப்படல் வேண்டும். அந்த மாதிரி விளக்கங்கள் அதில் அறிவுறுத்தல்கள் போடணும். அடுத்தது கோடுகள் பெட்டிகள் இருக்கணும். ஏண்டா பொதுமக்கள் வந்து சாதாரண பொதுமக்கள் எழுதியிருக்க அவங்களுக்கு எழுத்துக்கள் எல்லாம் எல்லாம் சரியாக எழுதுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்க இயலாது. அப்போ அவங்களுக்கு அழகாக எழுதக்கூடிய மாதிரி கோடுகள் இருக்கணும். மற்றது ஐசி நம்பர்கள், மொபைல் நம்பர்கள் எழுதுறதுக்கு பெட்டிகள் போட்டு கொடுக்க வேணும். அந்த மாதிரி அந்த படிவம் தயாரிக்கப்பட வேண்டும். இப்போ ஒன்பதாவது வினாவுக்கும் அந்த படிவம் தயாரிக்க உள்ளடங்கப்படுற விடயங்கள் வந்து, ஒன்று இலக்கம், ரெண்டாவது தலைப்பு, மூன்றாவது உள்ளடக்கம், நாலாவது கோடுகள் பெட்டிகள். அடுத்தது பாருங்க, பத்தாவது வினா, அரசு அலுவலகங்களில் தற்பொழுது காணப்படும் நவீன தொடர்பாடல் முறைகள். நவீன தொடர்பாடல் முறைகள் இது கூடுதலாக அனைவரும் தெரிந்த விடயங்கள். என்னடா எல்லாரும் அந்த மீடியாவோட சோசியல் மீடியாவோட கனெக்டில் இருக்கிறார்கள். அந்த வகையில் நீங்கள் தெரியாதாக்கள் எழுதி கொள்ளுங்க. தொலைநகல், அதாவது ஃபேக்ஸ்,
மின்னஞ்சல், இமெயில். அடுத்தது இணைய வலைத்தளங்கள் மூலமான தொடர்பாடல், வீடியோ கால், வீடியோ கான்ஃபரன்ஸ், ஜூம். அப்படி இதுகளெல்லாம் வந்து நவீன தொடர்பாடல் முறைகள். ரைட், நாங்கள் 10 வினாக்களுக்குரிய ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துட்டோம். அடுத்தது செகண்ட் பார்ட் பாருங்க. செகண்ட் பார்ட்டில் முதலாவது வினா, நகர வசதிகள் அமைச்சில் உதவிச் செயலாளர் திரு சிறில் விஜயசேகர தனது அமைச்சின் லீவுகள் தொடர்பான ஆவணங்களை பரிசீலனை செய்த போது பின்வரும் விடயங்களை அறிய முடிந்தது. அதில் ஆனால் அமைச்சுக்குரிய லீவு பதிவேடு இத்தைப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. ஆவண்ணா முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தரான திரு சிறில் குலதுங்க அவர்களினால் கதிர்காம யாத்திரைக்கென சமர்ப்பிக்கப்பட்ட பிழையான லீவு விண்ணப்பம் தொடர்பாக குறிப்பிட்ட உத்தியோகத்தரால் தெளிவுபடுத்தப்படாமை. ஈனா வந்து அபிவிருத்தி உத்தியோகத்தரான ஐராங்கனி சமரதுங்கவினால் தனக்கு நிகழ்ந்த திடீர் விபத்தினால் ஏற்பட்ட எலும்பு முறிவு காரணமாக வேலைக்கு சமூகமளிக்க முடியாதுள்ளது என மருத்துவ சான்றிதழுடன் லீவு கோரப்பட்டிருந்தும் அதற்குரிய மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படாமை. சிரேஷ்ட திட்டமிடல் அதிகாரியான திரு நிமல் தேவா வசம் அவர்களினால் நிணநீர் தொகுதி தொடர்பான புற்று நோய்க்கென சிகிச்சை பெறுவதற்காக அறிவிக்கப்பட்டு அதற்கு உரிய லீவுக்கு விண்ணப்பிக்கப்பட்டிருந்தும் இதுவரை அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாமை. இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை இந்த உதவி செயலாளர் கவனிச்சிருக்காரு, அறிஞ்சிருக்கிறாரு. இது சம்பந்தமாக கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு, அதாவது இந்த நிகழ்வு சந்தர்ப்பத்துக்கு அமைய பின்வரும் ஒவ்வொரு வினாவுக்குமான சரியான விடையை, மிக பொருத்தமான விடையை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. இந்த பந்தியில குறிப்பிடப்பட்ட விடயங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதக்கூடிய வினாக்கள். இந்த வினாக்களை நீங்க பந்திகளை தந்து அவங்க வினாக்களுக்கு விடை எழுத சொல்றாங்கன்னு சொன்னா முதல் நீங்க பார்க்க வேணும். ஒரு சில வினாக்கள் பந்திகளோட சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கும். ஒரு சில வினாக்கள் நாங்கள் பந்திகளே இல்லாமல் எழுதக்கூடிய விடை எழுதக்கூடிய வினாக்களாக இருக்கும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை அறிஞ்சி வச்சிருக்கணும். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எழுதக்கூடிய மாதிரி அந்த கேள்வி இருக்குன்னு சொன்னால் பந்தி வாசிக்க தேவையில்லை. எங்களுக்கு பந்தி தான், பந்தியை வாசிட்டு தான் இதுக்கு இந்த கேள்விக்கு விடை எழுதணும் அப்படின்னா அந்த கேள்விக்கு பந்தியை வாய்த்து தான் இப்படி எழுதணும். அந்த வகையில் பாருங்க, முதலாவது நகர வசதிகள் அமைச்சுக்குரிய அனுமதிக்கப்பட்ட லீவு பதிவேடு பேணப்பட வேண்டியது. அதாவது எந்த அமைச்சாக இருந்தாலும் அரசுக்குரிய, அரசாங்கத்துக்குரிய எந்த அமைச்சுக்கள் திணைக்களங்களாக இருந்தாலும் லீவு பதிவேடு வந்து ஒரே ஒரு அனுமதிக்கப்பட்ட லீவு பதிவேடு. இதில் அவங்க கேட்டிருக்கிற கேள்விக்கு நாங்கள் அலுவலகத்தில் பாவிக்கிற லீவு பதிவேற்ற இலக்கத்தையே நாங்கள் எழுதலாம். இங்கே யோசிக்கக்கூடாது ஒரு சில உத்தியோகத்தர்கள் அந்த லீவு விண்ணப்பத்திர இலக்கத்தையும் போடலாம். சில டைமில் கேள்வி விளங்காம கேள்வியை நல்லா வாசிக்க வேணும். லீவு பதிவேடு, லீவு பதிவேடு பேணப்பட வேண்டிய படிவம் வந்து பொது 190. இதுக்குரிய லீவு பதிவேடு படிவம் 190. ஏனென்று சொன்னா லீவு பதிவேடு என்னு கேட்பாங்க, லீவு பதிவேடு படிவம்னு கேட்பாங்க. கூடுதலாக அரசு திணைக்களங்கள் வந்து படிவம் என்ற வகையிலான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும்.
ரெண்டா ஒவ்வொன்றுக்கும் இலக்கம் கொடுத்துருக்கிறபடியா, ரெண்டா அந்த லீவு பதிவேட்டில் இருக்கிற உள்ள இருக்கிற அந்த பக்கங்கள் எல்லாம் ஒரு படிவம் ஃபில் பண்ண வேண்டியது. அது பதிவேடா ஒரு புத்தகமாக கட்டப்பட்டிருக்குது. முதலாவது கேள்விக்கு விடை வந்து படிவம் பொது 190. அடுத்தது பாருங்க, நிமல் சிறில் குலதுங்கவின் பிழையான லீவு விண்ணப்ப படிவதற்கு பதிலாக சமர்ப்பிக்கப்பட வேண்டிய விண்ணப்பமானது என்னென்று சொன்னால், அவர் வந்து உள்நாட்டு லீவுக்காக உள்நாட்டில் கழிக்கிற லீவுக்காகத்தான் அவர் லீவ் எடுத்திருக்கிறாரு. ஆனால் சில வேளை அவர் அதுக்கு பிழையான ஒரு விண்ணப்பத்தை அவர் கொடுத்துருக்கலாம், உண்டு வெளிநாடு 126 ஃபோம் அவர் கொடுத்துருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஃபோம்ன்ற கொடுத்துருக்கலாம் அவர். ஆனால் அவர் கொடுக்க வேண்டிய ஃபோம் வந்து பொது 125 படிவமாகும். லீவு பொது 125, இதுதான் உள்நாட்டு விடுமுறைக்கான விண்ணப்பம். மூன்றாவது வினாவை பாருங்க, திருமதி ஐராங்கனி சமரதுங்க அவர்களினால் கோரப்பட்டுள்ள லீவை அனுமதிப்பதற்கென சமர்ப்பிக்கப்பட வேண்டிய மருத்துவ சான்றிதழ். இது வந்து பாருங்க, இந்த ஐராங்கனி சமரதுங்க அவர்கள் வந்து எந்த வைத்தியசாலைக்கு போனாங்க என்றது அவர் இந்த வசனத்தில் குறிப்பிடப்படவில்லை. இந்த இப்படியான கேள்விகளை கட்டாயம் வசனம் பார்க்க வேண்டிய வாசிக்க வேண்டிய ஒரு நிலை, இந்த பந்திகளை வாசிக்க வேண்டிய நிலை. இதில் பார்த்தீங்களா தெரியும், அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு, எந்த ஹாஸ்பிட்டலுண்டு சொல்லல, என்ன மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறார். சில வேளை ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருக்கலாம், அல்லது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருக்கலாம். அதனால் நாங்கள் ரெண்டு சர்டிஃபிகேட் இலக்கத்தையும் நாங்கள் எழுதணும். அதன்படி மருத்துவம் 170 அல்லது ஆயுர்வேதம் 44, இந்த ஃபோமில் ஏதாவது ஒரு ஃபோம் மாதிரி ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை அந்த உத்தியோகத்தர் கொடுத்திருக்க வேண்டும். ரைட், நாங்கள் சாதாரணமாக ஒரு சில வினாக்களுக்கு விடைகளை பார்த்துட்டோம். இதில் இன்னும் மேலதிகமான ஒரு சில விடைகள் இருக்குது, வினாக்கள் இருக்குது, அதை நாங்கள் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ரைட், இத்தோட இந்த கிளாஸை முடிச்சுட்டு நீங்கள் இதை பார்த்துட்டு நாங்கள் அடுத்த வீடியோ போடுவோம். ஒரு அநேகமாக அடுத்ததாக ஒரு நாளைக்கு நாளைக்கு நாங்கள் இதில் மிச்ச கேள்விகளை நாங்கள் பார்க்கலாம் பொருத்தமான விடைகளோட. ரைட், தேங்க்யூ.